ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுக்ஷிகா சமையல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெங்காய பருப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். நான் புழுங்கல் அரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் பச்சரிசி இல்லைனா இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறமா தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நான் இந்த டம்ளரில் தான் அளவு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் பிடிக்கோங்க. ஒரு டம்ளர் தோரம்பருப்பு எடுத்துக்கலாம், கரெக்டாக அது 100 கிராம். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், அதுவும் 100 கிராம். அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க, 200 கிராம் எடுத்திருக்கேன். நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி இல்லை இட்லி அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி 4 வாட்டி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 3-4 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்ட பிறகு இதில் நான் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது 1.5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸிங்க. நம்ம அரைக்கிறதுக்கு ஊற வைக்க டைம் தான் வேணும், மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஊறிச்சா பார்க்க ஒரு பருப்பு எடுத்து இப்படி கிள்ளி பார்த்தீங்கன்னா உடனே உடையும். இப்போ இதை நம்ம ஒரு ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி இல்லாமல் பருப்பை மட்டும் எடுத்து போடுங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் கல்லுப்பு போட்டதுனால நான் இதில் அரைக்கும் போதே சேர்த்துட்டேங்க. நீங்கள் சால்ட் உப்புனா அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பருப்பு தோசை திக்காக தாங்க இருக்கும், தண்ணி சேர்த்துறாதீங்க. இதில் சும்மா லைட்டாக இந்த ஜாரில் மட்டும் லைட்டாக கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நைஸாக இல்லாமல் குறைக்குறப்பாக இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் அரைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். பொடிசாக வேண்டாம், இந்த மாதிரி நீல நீளமாகவே வெட்டுங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு, அதனால் நான் 4 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த உப்பே கரெக்டாக இருந்தது. உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு தவாவை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். தவா காயட்டும். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து தவாவில் ஊற்றலாங்க. இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றுங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஐயில் வைக்காதீங்க, மீடியத்திலே வச்சு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு மொரமொரன்னு வேணும்னா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். நான் வந்து மீடியத்தில் வச்சு தாங்க செய்கிறேன். திருப்பி போட்டுக்கலாம். இப்போது திருப்பி போட்டு அதே மாதிரியே ஒரு 3 நிமிஷம் விடுங்க. உங்களுக்கு ரொம்ப மொரமொரன்னு வேணும்னா நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பருப்பு தோசை. நான் இன்றைக்கி சட்னி கூட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார்